காமராஜர். அவர் தரித்திர வாழ்வையும் சரித்திரமாக்கியவர். 6 அடி உயர ஆளுமை அவர். விருதுநகர் தந்த வித்தகர் அவர். குமாரசுவாமி ஐயாவின் தவ புதல்வர். சிவகாமி அம்மாவின் அன்பு மகன். 11 வயதில் பள்ளிக்கு விடை. பிற்காலத்தில் பல பள்ளிகள் கொடை. 11 வயதிலே போராட்டங்கள் பற்பல. உப்பு சத்தியாகிரகத்திற்கு தப்பாக சிறை. 34ஆம் வயதிலே அரசியலில் ஆழக்கால். போராட்டங்கள் பல புகுத்தின 6 முறை சிறை. 51ஆம் வயதில் தமிழக முதல்வர். கல்வியில் தந்த புரட்சிகள் கல்வி கண் திறந்த காமராஜர் என்னும் அடைமொழியில் புகுத்தியது அவரை. அனைவருக்கும் கட்டாய கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இன்ன பிற திட்டங்கள் கற்றல் சதவிகிதத்தை பன்மடங்காக்கின. விவசாயம் பெருக்க எத்தனை கால்வாய்கள், எத்தனை திட்டங்கள், தொழிற்சாலைகள் தான் எத்தனை எத்தனை. வறுமையில் வீழ்ந்து கிடந்த தமிழனை மெல்ல எழுந்து தன் புதல்வன் கைபிடித்து சீராய் நடந்தனள். 10 வருடங்களில் தந்த முன்னேற்றங்கள் கர்மவீரர் காமராஜர் என போற்றின அவரை. காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காய் முதல்வர் பதவி துறந்து தேசிய அரசியலில் வெள்ளோட்டம் கண்டார். தலைவராயானார் இந்திய தேசிய காங்கிரசுக்கு. பாரத பிரதமர் என பார்போற்ற வாழும் வாழ்வு கைகளில் வந்தும் பதவி ஆசைக்கு பலிகடா ஆகாமல் ஆக்கினார் பிறரை பிரதமர்களாக. கிங் மேக்கர் என போற்றவும் பட்டார். வகித்த பதவிகளோ பற்பல ஆயினும் சுயநலத்துக்காயவை கண்டதில்லை சுரண்டல்கள். எளிய வாழ்வு வாழ்ந்த உத்தமர் அவர். காந்தி பிறந்த நாளில் மறைந்த சகாப்தம். 2 ஜோடி செருப்புகள், 4 ஜோடி வேட்டி சட்டைகள் மற்றும் சில புத்தகங்கள் மட்டுமே மறைவின் பொழுது அவரது சொத்து. என்னே எளிமை, என்னே ஆளுமை, தலைவனின் தகுதி இதுவெனும் பாடம். வாழ்ந்த வாழ்வை நாட்டுக்காய் தந்த உத்தமர். இவர் போல் ஒரு தலைவர் யார்தான் உளரோ. உத்தம வாழ்வு இன்றும் அவரை போற்றச் செய்யும் சரித்திர வாழ்வு. 37 வருட கர்ம வாழ்வு, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் இதய துடிப்பும் அத்தனையும் இந்நாட்டின் பெருமைக்காயான அற்புத வாழ்வு. காலங்கள் பல கடந்தாலும் அழியாத சரித்திரம் காமராஜர் வாழ்வு. நன்றி.